தந்தைதாய் மக்களே சுற்றமென் ருற்றுவர் பற்றி பந்தமார் வாழ்க்கையை நொந்தி நீ பழி என கருதினாயேல் அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தனார் வல்லவார் சொல்லுமா வெள்ளையாய் மருவு நெஞ்சே என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த 108 திவ்ய தேசங்களில் 69வது திவ்ய தேசமான திருவல்லவாழ் என்ற திவ்ய தேசத்தை பற்றி நாம் இப்பொழுது இங்கே விரிவாக காண்போம். உலகமெல்லாம் நிறைந்துள்ள இறைவன் திருமால் திருமகள் தாயாராம் பிராட்டிக்கு தனது திருமார்பில் இடமளித்தார். இதன் காரணமாகவே அவருக்கு திருவார் மார்பன் என்பது திருநாமமாகும். அத்தகைய திருவாழ் மார்பன் கோவில் கொண்டு வாழ்வதால் இத்தலத்திற்கு திருவல்லவாழ் என்பது பெயர். மேலும் இத்தலத்தின் மூலவரின் மார்பை மறைக்கும் வண்ணம் ஆடைகள் அணிவதில்லை. அதுவும் மார்பை மட்டுமே தரிசிக்கும் வண்ணம் மூலவர் சன்னதி அபூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி திருமுகத்தையும் திருவடியையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய இயலாது. திருமுகத்தை தரிசிக்கும் போது திருவடி தெரிவதில்லை, திருவடியை தரிசிக்கும் போது திருமுகம் தெரிவதில்லை. பொதுவாக கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிரில் அருள்பாலிப்பார். ஆனால் இங்கு 50 அடி உயரத்தில் உள்ள கல் தூணின் மீது பறக்கும் நிலையில் அருள்பாலிக்கிறார். கருடனுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டுள்ளது. பெருமாளை வணங்குவோர் தங்களது நியாயமான கோரிக்கைகளை அவரிடம் வேண்டியவுடனேயே கருடன் அவரை ஏற்றிச் செல்ல தயார் நிலையில் இருப்பதாக ஐதீகம். இத்தல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவரின் விமானம் சதுரங்க கோல விமானம் எனப்படுகிறது. மலை நாடான கேரளாவில் உள்ள சங்கரமங்கலம் கிராமத்தில் சங்கரமங்கலத்தம்மையார் என்ற பதிவிரதை வாழ்ந்தார். இவர் ஏகாதசி தினத்தில் இத்தல இறைவனை வழிபட்டு மகத்துவம் வாய்ந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு வந்தார். மறுநாள் துவாதசி. இக்கோவிலில் வசிக்கும் துறவிகளுக்கு அன்னதானம் செய்வார். அக்காலத்தில் தோலகாசுரன் என்ற ஓர் அசுரன் துறவிகளுக்கு அன்னதானம் செய்வதற்கு பல வகையில் இடையூறு செய்து வந்தான். இதனால் வருத்தமடைந்த அம்மையார் பெருமாளிடம் முறையிட்டார். இவரது பக்திக்கு மனமிறங்கிய திருமால் தானே துறவியாக வந்து அந்த அசுரனை அழித்து அவ்வம்மையாரை காத்ததாக கூறப்படுகிறது. அவரது வேண்டுகோளுக்கிணங்க இறைவன் இங்கேயே குடிகொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இங்கு மார்பு தரிசனம் சிறப்பானதாக கருதப்படுகிறது. திருவாழ் மார்பன் திருக்கோலத்தில் சிவபெருமானும் வாழ்வதாக ஐதீகம். அதனால் இத்தலத்தில் திருநீற்று பிரசாதமும் வழங்கப்படுகிறது. மேலும் சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரையும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தின் சிறப்புக்கள் என்று பார்க்கும் பொழுது மலையாள நாட்டில் அமைந்துள்ள ஆண்கள் மட்டுமே தரிசிக்கும் திவ்ய தேசம், திருநீற்று பிரசாதம் வழங்கப்படும் ஒரே திவ்ய தேசம், திருமகள் பிராட்டி செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் ஆகும். நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். தரிசன நேரம் என்று பார்க்கும் பொழுது அதிகாலை 4 மணி முதல் காலை 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இத்தலத்தின் தரிசன நேரமாகும். போக்குவரத்து வசதி என்று பார்க்கும் பொழுது கொல்லம் எர்ணாகுளம் ரயில் மார்க்கத்தில் திருவல்லா ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோட்டயத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் செல்கின்றன. திருவல்லா என்றால் மட்டுமே அனைவருக்கும் புரியும். கேரளாவின்
பிரசித்தி பெற்ற கதக்களி நிகழ்ச்சியை கோவிலில் மிகவும் நேர்ச்சியாக நடத்துகிறார்கள். நாட்டிய கலைஞர்கள் கோவிலிலேயே உள்ளனர். தினமும் இந்த நேர்ச்சை இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரையில் நடத்தப்படுகிறது.